Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Insurance company accounts on the corporate accounting 2 subject la video series ah paathirukkom. Idu vandu video number 5. Idula paakakoodiyadhu vandu romba romba important ana or problem, adu full fledged problem, preparation in the problem in the preparation of revenue account and balance sheet. Revenue account prepare pandradhum, balance sheet prepare pandradhum rendu sendu ore sample with number of adjustments oda nama paakaporam. எக்ஸாமினேஷனில் நிறைய டைம் கேட்ட ப்ராப்ளம், இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா தரவு பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில், அதுவும் எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த டவுட்டுமே இருக்காது, எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷெட்யூல் 1-4 ஓகேவா. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து ஷெட்யூல் 5-15. ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் மட்டும் நியூ ஃபார்மேட் வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்து ப்ராப்ளம் வந்து 3 ப்ராப்ளம் 2 வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து ஃபார்மேட் நான் கொடுக்கல, டைரெக்டாக சம்மாவே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், பார்த்தா பயங்கர பயம் வந்துடும், ரெண்டாவது புரியாது. அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அந்த ஃபார்மேட் படி பார்த்தா கூட நிறைய ஐட்டம்ஸ் சம்பளம் நமக்கு வராது. அதனால் வந்து சம்மாவே டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரே வீடியோவில் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் சம் அலாங் வித் மோர் நம்பர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதனால் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் தி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வீடியோ சீரீஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணல, லைஃப் இன்சூரன்ஸாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 5. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய 4 வீடியோஸும் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஷேர் பாலா இடியுவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே. ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம அதுவும் அக்கௌண்ட்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ கூட போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்த்தாவே ஒரு வியூஸ் வந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக பார்க்கலங்கிறது கொஞ்சம் மீனிங் ஆகுது ஓகேவா. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. ஸோ இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்குறோம். ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து 3 சம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸில், வீடியோ நம்பர் 3 அண்ட் 4. இது வந்து வீடியோ நம்பர் 5 ப்ராப்ளம் 4 பார்க்க போகிறோம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் நேஷனல் லைஃப் அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ப்ரிப்பேர் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் தி ஸ்டாச்சுட்டரி ஃபார்ம் ஆஸ் ஆன் 31/3/2006 ஓகேவா. நேஷனல் லைஃப் அஷூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டாச்சுட்டரி ஃபார்மேட்டில் போட சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஐட்டம்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ட்ரையல் பேலன்ஸாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெபிட் பேலன்ஸஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸஸ்ங்கிறது ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் அந்த ட்ரையல் பேலன்ஸ் கண்டினியூ ஆகி ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தி ப்ராப்ளம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேவா. அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 8 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ முதலே சொன்னேன் இல்லையா இன்ட்ரொடக்ஷன்லேயே, இந்த சம் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த டவுட்டுமே வராது. அதனால் சம் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, டவுட் இருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 8 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ட்ரையல் பேலன்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம வந்து சம் போடுறப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எந்த ஷெட்யூலில் வரும். ஏன்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டுனா 4 ஷெட்யூல்லாம் டக்கு நம்ம அப்படியே பார்த்து கூட போட முடியும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டிலே வந்து 5-15 வரைக்கும், அப்போ டோட்டலாக வந்து 15 ஷெட்யூல்குள்ளே இந்த ஒரு சம்மே போடணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஐட்டமும் எந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம போட முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பாருங்கள், ப்ராப்ளம் இந்த 4 வித் மென்ஷனிங் ஷெட்யூல் நம்பர் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஐட்டமும் எந்த ஷெட்யூல் நம்பர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் எகெயின் அந்த ப்ராப்ளத்தை கொடுத்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் அந்த சேம் ப்ராப்ளம் தான். எந்த ஷெட்யூல் வருங்கிறது ப்ராக்கெட்டில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஓவரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ஈஸியாக புரியும். இருந்தாலும் ப்ராக்கெட்டில் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் கண்ணில் பார்க்குறப்போ விசிபிளாக பார்க்குறப்ப ஈஸியாக மனசில் பதியும் ஓகேவா. ஆடியோ அண்ட் வீடியோவாக இருக்கிறப்ப ஈஸியாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ கிளைம்ஸ் பை டெத் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் 4 வரும், அதாவது பெனிஃபிட்ஸ் பெய்டில் கிளைம்ஸ் பை மெச்சூரிட்டியும் 4 தான். எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஷெட்யூல் 3, இதெல்லாம் ரெவன்யூக்கில் வரக்கூடியது. கமிஷன் வந்து ஷெட்யூல் 2, இது ரெவன்யூவில் வரும். ரெவன்யூ அக்கௌண்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தரவாக இருக்கும், ஏன்னா 3 சம் நம்ம கொடுத்துருப்பேன் நம்ம சேனல்லையே. அடுத்து டிவிடெண்ட் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 போட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சர்ப்ளஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் டிவிடெண்ட் பெய்டு அப்ராப்ரியேஷனில் வந்து மைனஸ் பண்ணுவோம். டிவிடெண்ட் பெய்டு இன்கம் டேக்ஸ் அது எல்லாமே. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் வெறும் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருந்தா அப்ராப்ரியேஷனில் வரும். இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்லாம் வந்ததுன்னா அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும் ஓகேவா. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வராது, இந்த இடத்துல நம்ம அது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த ஐட்டம்ஸ் வரும், அதனால் வந்து அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து சரண்டர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இன்கம்னு கொடுத்துருக்கேன் அது தப்பு ஓகேவா. இன்கம்ங்கிறதுனால அதே இன்கம் இங்கே அடிச்சிட்டேன், இது பேலன்ஸ் ஷீட்டில் வரும் 3060.
சரண்டர்ஸ் வந்து ஷெட்யூல் நம்பர் 4, ஆனுட்டிஸ் 4, போனஸ் பெய்டு இன் கேஷ் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட் ஷெட்யூல் 4, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ஷெட்யூல் 5ல ஷேர் கேபிட்டல் வந்து மைனஸ் பண்ணோம். ஏன்னா ஷேர் கேபிட்டல் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப இஷ்யூ பண்ண ஷேர் கேபிட்டல். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் கம்பெனி பிகினிங் டைமில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணது கேபிட்டல் தான் அட்ஜஸ்ட் பண்ணும், கேபிட்டலில் மைனஸ் பண்ணும் ஷெட்யூல் 4ல. பாருங்க ரைட் சைடில் பாருங்க, ஷேர் கேபிட்டலும் ஷெட்யூல் 5 தான், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை வந்து மைனஸ் பண்ணும் ஷெட்யூல் 5ல. ஸ்டாம்ப் ஆன் ஹேண்ட், ஸ்டாம்ப்ஸ் வாங்கினது வந்து கையில் அசர் இருக்குது அப்படிங்கிறப்ப ஷெட்யூல் நம்பர் 12 வந்து அசரில் வரும். லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லயபிலிட்டியாக வரும், அதாவது ஷெட்யூல் நம்பர் 6ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங்கில் ப்ரீமியம் 1 நமக்கு தெரியும். கன்சிடரேஷன் ஃபார் ஆனுடிஸ் கிராண்டட் ரெவன்யூ அக்கௌண்ட்ல அதர் இன்கம்ல வந்துடும், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போடுறோம் இல்லையா அது எண்டில். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் டிவிடன் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல வந்துடும், ஷெட்யூல் நம்பர் 1 போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல. ஃபைன்ஸுங்கிறது வந்து அதர் இன்கம், அதுக்கு தான் அதர்னு கொடுத்துருக்கேன். ஆனுட்டிஸ் டியூ பட் நாட் பெய்டு, இது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தா பேலன்ஸ் ஷீட்லையும் வரும், இங்கே ஷெட்யூல் நம்பர் 4லையும் வரும். ஆனால் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருந்தா ஷெட்யூல் 13ல வந்துடும், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல. ஷேர் கேபிட்டல் முதலே நான் சொன்னேன், ஷெட்யூல் 5 பேலன்ஸ் ஷீட்ல வரும். கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்டு, இது அதே மாதிரி ஆனுட்டிஸ் பட் நாட் பெய்டு மாதிரி தான். இதுவுமே இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தா கிளைம்ஸுங்கிறது ஷெட்யூல் 4லையும் 13லையும் வரும், இது ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்ததுனால 13ல மட்டும் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷெட்யூல் 8, ஃபர்னிச்சருங்கிறது வந்து ஃபிக்ஸட் அசட்டு ஷெட்யூல் 10, மார்ட்கேஜ் லோனுங்கிறது வந்து லோனுங்கிற ஹெட்டிங் ஷெட்யூல் 9, இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் லோன்ஸ் அண்ட் கம்பெனி பாலிசிஸும் 9 பேலன்ஸ் ஷீட்டில் வரும் லோன்ஸ் ஹெட்டிங்கில். ஃப்ரீ ஹோல்டு பிரிமிசஸ் வந்து அசட்டு ஃபிக்ஸட் அசட் 10ல வரும். லீஸ் ஹோல்டு கிரவுண்ட் ரேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அது 8ல வந்துடும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபிக்ஸட் அசட்டு 10ல வந்துடும். ஓகேவா? ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். ட்ரையல் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் ரெண்டு இடத்துல வரும், எந்தெந்த ஷெட்யூலுங்கிறது இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வில் அப்பியர் டூ பிளேசஸ்ங்கிறப்போ மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து ஷெட்யூல் 3ல வந்து பேலன்ஸ் ஷீட்ல, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸோட ஆட் பண்ணோம். அதே மாதிரி 13ல வந்துடும் ஷெட்யூல் நம்பர் 13 பேலன்ஸ் ஷீட்ல. ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் அது வந்து எக்ஸ்ட்ரா வர வேண்டிய இன்கம் ஷெட்யூல் 1ல ஆட் பண்ணும் ப்ரீமியத்தோட. 12 அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும். அப்புறம் அந்த 12-13 ஹெட்டிங்கெல்லாம் நான் வந்து சம் போடுறப்ப, நான் பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப சொல்கிறேன். ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஷெட்யூல் 1 and 13ல வரும். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போகிறப்ப இந்த ஷெட்யூல் ஈஸியாக பேலன்ஸ் ஷீட் ரிட்டூட்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். 5லேருந்து 15 வரைக்கும் வரக்கூடியது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்னுடைய ஷெட்யூல்ஸ். இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு வந்து அதாவது இன்கம் இல்லை, அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு 12ல வரும். சரண்டர்ஸ் அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் லோன் வந்து 4ல வந்து வரும். அதுக்கப்புறம் 9ல வந்து லெஸ் பண்ணும், 9ங்கிறது வந்து நமக்கு வந்து லோன்ஸு அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்க லோன் அகேன்ஸ்ட் லோனுங்கிறதுனால ஃபர்தர் போனஸ் ரிடக்ஷன் ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாலும் இது வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்லேயே வந்துடும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே ஒன்று ரெவன்யூ அக்கௌண்ட்லேயும் ஒன்று பேலன்ஸ் ஷீட்லையும் வரும் ரெண்டு இடத்துல. ஆனால் போனஸ் யூட்டிலைஸ்டு இன் ரிடக்ஷன் ப்ரீமியம்னா போனஸ் பெய்டுன்னு ஷெட்யூல் நம்பர் 4ல வரும். ப்ரீமியத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஷெட்யூல் 1லேயும் வந்துடும் ப்ரீமியத்துக்காக. சப்போஸ் இந்த போனஸ் யூட்டிலைஸ்டு இன் ரிடக்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் மட்டுமே கொடுத்துருக்கிற மாதிரி நான் ஏற்கனவே வந்து நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து நமக்கு ரெவன்யூ அக்கௌண்ட்டில் மட்டும் ஒரு ஒரே ஒரு இடத்துல. இது கிளைம்ஸ் இன்டிமேட்டடுங்கிறது ஷெட்யூல் நம்பர் 4ல பெனிஃபிட்ஸ் பெய்டுலையும் ஷெட்யூல் நம்பர் 13 பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். கிளைம்ஸ் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் வந்து ஷெட்யூல் நம்பர் 4லையும் 12 ஷெட்யூல் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்துடும். ஓகேவா? நிறைய ஐட்டம்ஸ் வந்து 4ல வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சம் தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். எல்லா பெரிய சம் அப்படிங்கிறதுனால இந்த சம் நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் செகண்ட் நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம், ரெட்டி அண்ட் மூர்த்தியிலேயே இந்த சம் இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் தான் ரெவன்யூ அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஷெட்யூல் 1லேருந்து 4 வரைக்கும் ஷெட்யூல் 1 வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே எடுத்து நீங்கள் எடுத்து டக்கு டக்கு நீங்கள் போட வேண்டியதான். ஷெட்யூல் 1 வந்து ப்ரீமியம்ஸ் 2ல வந்து ப்ரீமியம் ரிசீவ்டு சம்மில் இருக்குது. ஏன்னா எந்த ஐட்டம் எந்த ஷெட்யூலுங்கிறது புரிஞ்சுட்டா போதும், அந்த அமௌண்ட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். சம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், அது டோட்டல் கரெக்டாக வரணும் அவ்வளோதானே தவிர, ஆனால் அந்த ஐட்டம்ஸ் எந்த ஷெட்யூலில் வருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ப்ரீமியம் ரிசீவ்டு போட்டுக்கோங்க. க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து நான் முதல்ல ப்ரீமியத்தில் வரும்னு நான் சொல்லியிருந்தேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. 7400 போனஸ் யூட்டிலைசேஷன் ரிடக்ஷன் ப்ரீமியம் ப்ரீமியத்தில் ஆட் பண்ணி ஷெட்யூல் நம்பர் 4ன்னு சொன்னேன், இந்த மூணு ஐட்டமும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துருது. அதே மாதிரி ஷெட்யூல் 2 வந்து கமிஷன் ரிசீவ்டு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருந்தது, இங்கே போட்டு டோட்டல் போட்டுருங்க. டோட்டல் எல்லாமே வேற ஒரு கலரில் கொடுத்துருக்கேன். ஷெட்யூல் 3 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் அவனுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டு ஆட் பண்ணி டோட்டல் போட்டுக்கோங்க. ரெவன்யூ அக்கௌண்ட்டு மூணு ஷெட்யூலும் ஓவர். அது 4th ஷெட்யூலில் தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கிளைம்ஸ் பை டெத்தும் கிளைம்ஸ் பை மெச்சூரிட்டியும் கொடுத்துருந்தாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1,13,400 வருது. அப்புறம் வந்து கிளைம்ஸ் இது வந்து இன்டிமேட்டட், இன்னும் ஃபர்தராக கிளைம் வந்து
நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம் தரேன்னு சொல்லிட்டோம், அதனால நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். கிளைம்ஸ் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ்னா ரீஇன்சூரன்ஸ் பண்ணதுனால அதுக்குண்டான கிளைம் வந்து வேற ஒரு கம்பெனி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நமக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கிளைம் வந்து நம்ம குறைஞ்சிடும். அதனால ரீஇன்சூரன்ஸ் கிளைம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து நம்ம குறைச்சிட்டு திரும்ப பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம காமிக்கணும். அதனால நெட் கிளைம் வந்து 111,400 இன்க்ளூடிங் போத் டெத் கிளைம் அண்டு மெச்சூரிட்டி கிளைம். அப்புறம் ஆனுட்டிஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஷெட்யூல் 4 தான் இருக்கனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரண்டர்ஸ் வந்து 4 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சரண்டர்ஸ் அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் லோன், அதாவது சரண்டருங்கிறது வந்து பாலிசி வந்து அமௌண்ட் பிரீமியம் கட்ட முடியாமல் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, சரண்டர் பண்ணிட்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுனால இது கொடுத்த அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி ஹோல்டர் சரண்டர் பண்ண பாலிசிக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தது. அப்போ ஏற்கனவே அதுக்குண்டான வந்து லோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, லோனில் அட்ஜஸ்ட் பண்ணதுனால அந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து தான் கொடுக்கணும். அதனால டோட்டல் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சரண்டர்ஸ் அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் லோன்ஸ் வந்து ரெண்டு இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறனால. அப்புறம் போனஸ் இன் பெய்டு வந்து 2,500, ஃபர்தர் போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 4 வந்து வரும். அதே மாதிரி 1 வந்தது ஞாபகம் இருக்கா, அங்கேயும் காமிச்சோம். அப்புறம் 1 திரும்ப நான் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் 1,500 ரெவன்யூ அக்கௌண்ட்லேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு இடத்துல வந்துடும். ஸோ 4,000 டோட்டல் போட்டோம். அப்போ வந்து ஃபோர்னுடைய ஷெட்யூல் 4 டோட்டல் 181,130. ஓகேவா, 4 ஷெட்யூல் போட்டாச்சு. இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த ஒர்க்கிங்ஸ் எடுத்து அப்படியே போஸ்டிங் கொடுக்க வேண்டியதான். ப்ரீமியம் 1 வந்து 219,672 எழுதி கொடுக்கோங்க. இப்போ சர்ப்ளஸ் டி தான், சர்ப்ளஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏ டோட்டல்லேருந்து பி டோட்டலையும் சி டோட்டலையும் மைனஸ் பண்ணி நமக்கு வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 63,884 வருது. இதுதான் சர்ப்ளஸ். நான் ஒர்க்கிங்ஸும் பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ டிவிடன் பெய்டு மட்டும் தான் அப்ராப்ரியேஷனில் வரும் நான் சொல்லியிருந்தேன். அந்த 20,000 லெஸ் பண்ணிங்கன்னா 43,884 வந்து பேலன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷனை இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து ஷெட்யூல் நம்பர்ஸ் 6 வந்துடும், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேவா, ரெவன்யூ அக்கௌண்ட் முடிஞ்சது. இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் வந்து ஷெட்யூல் 5-15 வரைக்கும் வரும். இப்போ நம்ம பார்த்தலாம். ஷெட்யூல் நம்பர் 5 வந்து ஷேர் கேபிட்டலில், இது நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் நம்பர் 5 ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இல்லை 200 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதான் நெட் அமௌண்ட்டு, இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எழுதணும். இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு உண்டான ஒர்க்கிங் நோட்ஸு. ப்ராப்பர் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம அதுக்கு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 5-15 வரைக்கும் ஷெட்யூல் போட்டுட்டு இந்த அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போகிறப்ப இந்த அமௌண்ட் நெட் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஷெட்யூல் 6 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வ் தனியாக காமிச்சிட்டு சர்ப்ளஸ் எல்லாம் தனியாக கொண்டு வரணும். ரிசர்வ் இந்த சம்மில் இல்லை, டேஷ் போட்டிருக்கேன். லைஃப் அஷூரன்ஸ் வந்து சம்மிலே இருக்குது. அப்புறம் இந்த வருஷம் பேலன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் கொண்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா, 43,884 ரெவன்யூ அக்கௌண்ட்னுடைய ஃபைனல் ஆன்சர் டிவிடன் கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டு 15,14,446. ரிசர்வ் இருந்தால் அந்த அமௌண்ட்டையும் இதுவும் போட்டு டோட்டலாக வரும், ரிசர்வ் இல்லை அதனால அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பாரோயிங்ஸ் 7 வந்து பாரோயிங்ஸ் வந்து இந்த சம்பளம் எதுவுமே இல்லை. அதாவது இந்த மூணுமே லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் நம்பர் 5, 6, 7 இந்த மூணுமே லயபிலிட்டி சைடு. இந்த லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரோயிங் கம்பெனி வந்து வேற வெளியிலேருந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து பாரோயிங்ஸில் வரும், லயபிலிட்டி இந்த சம்பளம் இல்லை. அதனால நில்னு கொடுத்துருக்கேன், ஃபார்மேட் எழுதி நில் கொடுக்கணும். அடுத்து ஷெட்யூல் நம்பர் 8 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஐட்டம் இருந்தது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து கூட பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த லீஸ்ஹோல்டு கிரவுண்ட் ரெண்ட்டு ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 10,70,890 வருது. அப்புறம் ஷெட்யூல் நம்பர் 9 வந்து லோன்ஸு, லோன்ஸ்லாம் மார்ட்கேஜ் லோன் தனியாக இருக்குது எழுதிக்கலாம், பாலிசி லோன் வந்து தனியாக இருக்குது, அதில் வந்து சரண்டருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, அதனால் அதை லெஸ் பண்ணிக்கிறோம், அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து வராது அந்த அமௌண்ட்டு, ஏன்னா சரண்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸை காமிச்சதுனால இங்கே லெஸ் பண்ணிவிட்டு 195 பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் லோன்ஸ் வந்து 5,04,110. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அசட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷெட்யூல் 8 அசட்டு, ஷெட்யூல் 9 வந்து அசட்டு. இந்த லோன் என்னென்னா கம்பெனி வந்து லோன் கொடுத்துருக்கோம் மற்றவங்களுக்கு. ஓகேவா, மார்ட்கேஜ்னா அடமானம் வாங்கிட்டு லோன் கொடுத்தது, பாலிசி எடுத்தவங்க அந்த லோனு பாலிசி மேலே லோன் கொடுத்தது, இது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகேவா, அடுத்து வந்து ஷெட்யூல் 10 வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ், 3 ஃபிக்ஸட் அசட்ஸ் அதில் இருந்தது, ஃப்ரீஹோல்டு பிரிமிசஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபர்னிச்சர்ஸு, இதை டோட்டல் பண்ணினா 420,000. ஷெட்யூல் 11 வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இந்த சம்பளம் இல்லை, ஆனால் ஷெட்யூல் 11 கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எழுதி நீல் கொடுத்துருங்க. அடுத்து ஷெட்யூல் 12 வந்து அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ் ஹெட்டிங்கு, இதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 12 அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, டோட்டல் போட்டிங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இன்கம்னு எழுதியிருந்தேன் இல்லை அட்வான்ஸ், ஷெட்யூல் 12 ஒரு இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு 5 ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா 36,260 ஷெட்யூல் நம்பர் 12. ஓகேவா, அடுத்து ஷெட்யூல் 13 வந்து இப்போ ஷெட்யூல் வந்து 8, 9, 10, 11, 12 எல்லாமே அசட்டு, ஆனால் 13 மட்டும் கரண்ட் லயபிலிட்டி இந்த இடத்துல வந்திருக்கு, ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் அப்படி தான் இருக்கும், அதனால் வந்து இதெல்லாம் மாற்றி போடக்கூடாது. ஷெட்யூல் 13 வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்,
ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் 13 என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே போட்டு டோட்டல் போட்டிங்கன்னா 1,17,014. அப்புறம் ஷெட்யூல் 14 ப்ரொவிஷன்ஸ், இந்த சம்பளம் இல்லை. ஷெட்யூல் 15 மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ், அதுவும் இல்லை, டேஷ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஷெட்யூல் 14 and 15 சம்பளம் வராது, கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இதை வரும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த சம்மை நான் பார்க்குறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஷெட்யூல் நம்பர் பேலன்ஸ் ஷீட்டில் 5 to 15 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணப்படும். ஸோ இதுதான் ஃபார்மேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லைஃப் அஷூரன்ஸ் கம்பெனி. இது பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் எதுவுமே வராது. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஹெட்டிங் கொடுக்கணும். இந்த ஹெட்டிங் கண்டிப்பாக இதே மாதிரி தான் கொடுக்கணும், வேறு மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடாது. இதில் ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் 5, அதில் நெட் அமௌண்ட் வந்ததில் அதை எழுதிக்கோங்க. ரிசர்ச் அண்ட் சர்ப்ளஸ் ஷெட்யூல் 6, அதை எழுதிக்கோங்க. பாரோயிங்ஸ் 7, அது இல்லை. அப்போ இது ரெண்டு மூணையும் டோட்டல் பண்ணிங்கன்னா டோட்டல்னு போட்டுக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னுடைய டோட்டல் இது. ஓகேவா? சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இது தான், இதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டுன்னு ஹெட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 8, அந்த டோட்டல் எடுத்து எழுதிக்கலாம். லோன்ஸ் 9, அதையும் எழுதிக்கோங்க. ஃபிக்ஸட் அசெட் 10, அதையும் எழுதிக்கலாம். அப்புறம் டோட்டல் 19,95,000 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னுடைய டோட்டல் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 10 வரைக்கும் எழுதிட்டோம். கரண்ட் அசெட்ஸில் ரெண்டு ஐட்டம் வரணும், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸும் அட்வான்ஸ் அண்ட் அதர் அசெட்ஸும். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஞாபகம் இருக்க நான் சொன்னது. இப்போ ஷெட்யூல் நம்பர் 12 டோட்டல், இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 36,260. சப் டோட்டல் ஏன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா கரண்ட் அசெட்ஸ் 12 வரைக்கும் வந்துருச்சு, அடுத்து கரண்ட் லேபிலிட்டி 13, அதனால் அதை சப் டோட்டல் பின்னு போடணும். ஸோ சப் டோட்டல் ஏன்னு போட்டதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ் 13, அந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க. ப்ரொவிஷன்ஸ் 14 and 15 நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 15 இல்லை, டேஷ் போட்டுக்கோங்க. அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸும் ப்ரொவிஷன் ஆட் பண்ணிங்கன்னா 1,17,014 வருது, அது சப் டோட்டல் பின்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், நெட் கரண்ட் அசெட்ஸ்னு கொடுத்து நெட் கரண்ட் அசெட்ஸ் அசெட்ஸ்னு என்ன, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் நெட் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் போக மீதி எவ்வளோ கரண்ட் அசெட் இருக்கோ அது சப் டோட்டல் ஏங்கிறது டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் இப்போ இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி மைனஸ் சப் டோட்டல் பி கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் 1,17,014, அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட் கரண்ட் அசெட்ஸ் பாசிட்டிவாக வரல, நெகட்டிவாக வருது. கரண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கனால அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் போடணும். டோட்டல் என்னன்னா நீங்கள் லைபிலிட்டிஸ் டோட்டல் ஏற்கனவே போட்டோம். ஓகேவா? 19,14,246 தான் பேலன்ஸ் ஷீட் டோட்டல், ஆனால் லைபிலிட்டினுடைய டோட்டல் அசெட்ஸ் டோட்டல் 19,95,000 வருது, அதை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நெட் கரண்ட் அசெட்ஸாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஏற்கனவே மைனஸில் தான் இருக்குது, அதனால் நம்ம மைனஸ் 80,754 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், அது ப்ளஸ்ஸு இது மைனஸ், புரியுது இல்லையா? அதாவது இந்த 19,95,000 ப்ளஸ்ஸு, இது இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெண்டே ஆட் பண்ணோம். இது மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 19,14,246 அசெட்ஸ் டோட்டல், 19,14,246 அதே மாதிரி லைபிலிட்டிஸ் டோட்டல் 19,14,246. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மை. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு புரியலன்னா ஒன் செகண்ட் திரும்ப எடுத்து பாருங்கள். உங்களுக்கு புரியறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையே திரும்ப எகெயின் மூணு ஸ்லைடுமே கொடுத்து இன்க்ளூடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் கொடுத்து ப்ராக்கெட்லேயே என்னென்ன ஷெட்யூலுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.